அடுத்தபடியாக என்ன பாடலுமா பாட போறீங்க? இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தி அந்த. அத்தி அந்த, இது என்ன ராகத்தில் பீஸ்டா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஆனந்த பைரவி. ஆனந்த பைரவி அழகான ஒரு ராகமா. இது சாதாரணமாக எப்போ பாடுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ஒருவேளை நீங்கள் கேளுங்களேன் ஆடியன்ஸு, எப்போ இந்த பாடலை பாடுவாங்கன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். வெரி குட். நியூ இயர் இம்மட்டும் என்னை நீ நடத்தி வந்தீரே சுவாமி, இம்மட்டும் என்னை காத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் புதிய வருடத்துக்குள் நான் கடந்து செல்ல போகிறேன். கடந்த வருடத்திலே என்னோடு இருந்தது போல புதிய வருடத்திலும் என்னோடு இருக்க வேண்டும் என்று அவர் பாடுகிறார். பாடுறீங்களாம்மா?
நீர் கொண்டு வந்ததுக்காக நானே மாத்திரம் என் வீடு எம் மாத்திரம் என்று தாவீது அரசன் சொல்லுகிறார். உண்மைதாங்க. இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் அந்த வசனம் தான் ஞாபகம் வரும். சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் பாடலிலே, இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாதி அத்தி அந்த எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போமாக. இதுவரைக்கும் எனக்கு ஜீவன் தந்திரே சுவாமி, கர்த்தாவை அத்தி அந்த அத்தியட்சர், அதாவது அதிகமான ஒரு மதிப்புக்குரிய, அத்தியந்த என்றால் மதிப்புக்குரிய, அத்தியந்த எண்ணமாய், சும்மா இல்லை, சாதாரண ஸ்தோத்திரம் கிடையாதப்பா, உண்மையான எண்ணத்தோடு சொல்ல ஐயா ஸ்தோத்திரம். அதான் சாஸ்திரியா சொல்கிறார், இன்னைக்கு ஸ்தோத்திரம்லாம் சொல்லுவோம், சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அடிக்கிட்டு போவாங்க ஸ்தோத்திரம். சும்மா சொல்கிறதுல பிரயோஜனம் கிடையாது ஐயா. அவர் சொல்கிறார், அத்தியந்த அதிகமாக எண்ணமாய் ஸ்தோத்தரிப்போம் ஆக. சரி, அடுத்ததில் என்ன சொல்கிறார், நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்து நற்சுகமேவும் அற்புதமாகும். தம்மை நம்மை ரட்சிக்க, பாவிகளாகிய நம்மை ரட்சிக்க என்ன செய்தாராம், வந்து தம்மை பலியாக தந்தார் இல்லையா. எதற்காக? நமக்கு நல்ல சுகத்தை தர, நற்சுக தரவும், மேவவும், மேவவும் என்றால் தரவும், அற்புதமாக தரவும். இன்றைக்கு நம்மளை நிற்கிறதே கர்த்தருடைய சுத்த கிருபை இல்லைங்களா, அற்புதம் தாங்க. இல்லை அற்புதம் அற்புதம் அற்புதம்னு மனுஷன் ஓடுறான், அங்கே ஒருத்தர் அற்புதம் செய்கிறார், இங்கே ஒரு அற்புதம் செய்கிறார். இப்பா வீட்டை விட்டு வந்தீங்களே இங்கே, அதுவே பெரிய அற்புதம் ஐயா எதுங்களா. அதை இன்றைக்கு மனுஷன் நினைக்கிறது இல்லைங்க, மூச்சு விடுறதே பெரிய அற்புதம். அப்படியா அற்புதமாக என்னை ஒவ்வொரு வினாடியும் வழி நடத்தி கொண்டு போகிறீரே சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடுத்ததுல என்ன சொல்லுகிறார், காலம் சொல் போல் கழியும், காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வழியும். அதாவது இந்த ஸ்டான்ஸில் அவர் நிலையற்றதை குறித்து பேசுகிறார். எவ்ரிதிங் இஸ் வெயின், எல்லாம் மாயை அப்பா, ஒன்றும் நிரந்தரம் கிடையாது, நத்திங் இஸ் பெர்மனன்ட் இன் லைஃப். காலத்தை குறித்து சொல்கிறார். இப்போ காலம் இருக்க, டைம் சொல் போல் கழியும், ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அந்த ஸ்பீடில் காலம் கழியும். நான் கூட இதை ரொம்ப யோசித்தேங்க, என்னுடைய சிறு பிராயத்தெல்லாம் நான் யோசிப்பேன், என்னடா அப்படிலாம் இருந்தேன், இப்படிலாம் இருந்தேன், இப்போ இப்படியா ஆயிட்டேனே, ரொம்ப வயசாகிட்டேன்னு யோசிக்க மாட்டேன், அப்படி ஆகலை, ஆகலை இல்லைம்மா, வாலிபன் ஆயிட்டேன் அப்படி தான் நான் யோசிப்பேன். காலம் சொல் போல் கழியும், தண்ணீரை போல் வடியும். ஆமாம், தண்ணீர் எங்கேயா இருந்தால் நிரந்தரமாக இருக்குமாங்க, இருக்காதையா, அது வடிந்து போயிடும் இல்லையா. கனாவை போலேயும் ஒழியும், கனா என்றால் ட்ரீம்ஸ், எனக்காவது இந்த ட்ரீம்ஸ் வருங்களா இல்லையா, அதெல்லாம் வராது, அது ஒரு ட்ரீம், கனா கனவு. வாலிபமும் மறையும், வாலிபமும் மறையும், சீலம் எல்லாம் குறையும். சீலம் அதாவது ஐஸ்வர்யம், செல்வாக்கு, சீலம் எல்லாம் குறையும். அதாவதுங்க இந்த தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, செல்வமும் தரித்திரமும் நிரந்தரம் கிடையாதான் எந்த மனுஷனுக்கும். இந்த செல்வம் என்ன செய்யுமா, ஒரு நாளிலே செல்வோம்னு போயிடுமா செல்வம். இந்த தரித்திரம் என்ன செய்யுமா, தரித்திரோம், நாங்கள் இருக்க மாட்டோம், தரித்திரமும் போயிடுமா. ஆமாம், பெர்மனன்ட் கிடையாது ஐயா, செல்வமும் தரித்திரமும் நிரந்தரம் கிடையாது. அதான் சொல்கிறார், வாலிபமும் மறையும், சீலம் ஆஸ்தி சம்பத்து ஐஸ்வர்ய செல்வாக்கு இவைகளெல்லாம் குறையும் போயிடும். மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது, மண்ணின் வாழ் ஒன்றும் நிற்க மாட்டாது. ஆமாம், மண்ணில் மனுஷன் வாழ்றான், அதை செய்வேன், இதை செய்திடுவேன், அதை சாதித்திடுவேன், எப்பா நினைக்காதடா, அதெல்லாம் நிலையற்றது கிடையாது. நீ அப்படியாய் உன்னுடைய காரிய முயற்சிகளை நீ பெருமையாய் பேசாதே, இம்மட்டும் உன்னை நடத்தி வந்தவருக்கு நன்றியாகிரு. அதை தான் சாஸ்திரியார் சொல்லுகிறார், கோல பதுமைக்கும் நீர்க்குமிழிக்கும் புகைக்குமே. கோல பதுமை, கோல பதுமை என்றால் என்ன, டாலுங்க, பொம்மை. கோல பதுமைக்கும், கோலம் பதுமைக்கும் நீர் குமிழுக்கும், நீர் பபிள்ஸ், வாட்டர் பபிள்ஸ், அதெல்லாம் நிற்காது, அது வெடிஞ்சிடும். புகைக்குமே ஸ்மோக், இதெல்லாம் நிலையற்றது கிடையாதுப்பா, போயிடும். கொண்ட உலகத்தில், அப்படிப்பட்ட உலகத்தில் தானடையா நீ வாழ்கிற,
நிலையற்ற உலகம், மனுஷன் நிரந்தரமாக இருக்க முடியாது. தமிழில் சொல்லுவான், மனுஷன் பையூரிலிருந்து மெய்யூருக்கு வந்து, பையூரிலிருந்து பொய்யூருக்கு வந்து, பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு போகிறான். பையூர் என்ன? பையூர் என்றால் தாயினுடைய கர்ப்ப பையிலேயே அவன் வருகிறான். பையூரிலிருந்தவன் பொய்யூருக்கு வருகிறான். இந்த பொய்யூர் தான் உலகம் ஐயா. உலகம் நிரந்தரமா? இல்லைப்பா, அது நிரந்தரம். அவன் மெய்யூருக்கு கடந்து செல்லுகிறான், பரலோகத்துக்கு போகிறாயா. அப்படிப்பட்ட உலகத்திலே அண்ட பரன், உலகத்தை அரசாளுகிற பரன் கடவுள் கண்டு கருணைகள், ஐயா உம்முடைய கிரேஸ் எனக்கு வேணும், அதை எனக்கு தார், விண்டு தயவுடன் தயவா அந்த கிருபை எனக்கு தாரும். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாதி அத்தி அந்த என்னமாய் ஸ்தோத்தரிப்போமாக என்று சொல்லுகிறார். அடுத்த சரணத்தில் என்ன சொல்லுகிறார்? பலவித இக்கட்டையும், பலவித இக்கட்டையும், திகில்களையும் கடந்தோம். ஆமா, திகில்களையும் கடந்தோம். கவனிங்க, தமிழில் இடம் பொருள் ஏவல்னு ஒன்று உண்டுங்க. இன்னைக்கு சில வேளையில் இந்த பாட்டை எல்லாரும் பாடவும் முடியாது. பெரியவங்க பாட வேண்டிய பாடல், ஆனால் சில வேளையில் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறான். பலவித இக்கட்டையும் திகில் பாடு, திகில்களையும் குழந்தை என்னையா இக்கட்டை பார்த்துது, திகில்களை பார்த்துது. சில வேளையில் இந்த மாதிரி கீர்த்தன பாடல்கள் தாங்க. இடம் பொருள் ஏவல், எந்த நேரத்தில் எந்த இடத்துல எந்த யாருக்கு பாடணுன்றது தெரியணும். சில வேளையில் ப்ரேயர் மீட்டிங் கூப்பிடுவாங்க, ஐயா மகனுக்கு பிரதரு ஐயா வந்து பிளஸ் பண்ணணும். அப்படிங்களா? நிச்சயமாக வர ஐயா, வந்துட்டார் பர்த்டேக்கு. ஐயா ஒரு பாட்டு பாடலாம். என்ன பாட்டு பாடலாம்? பாவங்க ஏத்தனையோ, குழந்தைக்கு வயசு 5. என்னையா அந்த குழந்தைக்கு பாவம்னா என்ன தெரியும் ஐயா? அது இது இடம்பொருள் ஏவல் ஒன்று உண்டுங்க. யாரிடத்துல என்ன எதை சொல்லணும், இதை சொல்லும் பொழுது ரொம்ப காரியம் ஞாபகம் வருதுங்க. நான் நடந்த ஒரு காரியத்தை சொல்லிடுறேன். ஒரு முறை நியூசிலாண்டுக்கு போயிருக்கேன் ஊழியத்துக்காக, ரொம்ப குளிர். குளிச்சு முடிச்சுட்டு ஒரு ஹேர் ட்ரையர் வேணும்பா, ஏன்னா அங்கே குளிர் இடம் இல்லைங்களா, சீக்கிரம் காயாது முடி. ஹேர் ட்ரையர் எங்கேயா கிடைக்குமா? அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறவர் கேட்டால், பிரதர் எனக்கு ஒரு ஹேர் ட்ரையர் இருந்தால் கொடுங்களேன்னு தெரியாமல் கேட்டுட்டேங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, மேலே பார்த்தா அவருக்கு பாவம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன பார்த்து கேட்குறாரு, என்கிட்டயா ஹேர் ட்ரையர் கேட்குறீங்க நீங்கள்? கவனிங்க, யாரிடத்துல எதை சொல்லணும்னு தெரியணும் ஐயா. தெரியாமல் கொள்ளாமல் அவரிடத்துல கேட்கக்கூடாது. எல்லா கேள்வியும் எல்லாரிடத்துலையும் கேட்க முடியாது. சரி, பலவித இக்கட்டையும் திகில்களையும் கடந்தோம். ஆமாம் ஐயா, ரொம்ப கஷ்டத்தையெல்லாம் கடந்து வந்தோம், பரம பாதையை தொடர்ந்தோம். இப்படிப்பட்ட கஷ்டப்பட்டாலும் ஐயா உங்களுடைய பாதையை தொடர்ந்து வரோம் ஐயா. எங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் எல்லாம் உண்டு உலகத்தில். இருந்தாலும் அந்த இயேசுவை நோக்கி நாங்கள் நடந்து வருகிறோம், தொடர்ந்து வருகிறோம். வலிமை தீமையை வென்றோம். அம்மா, இயேசு நாமத்தில் பல காரியங்களை சாதித்தோம், ரொம்ப தீமையான காரியங்களெல்லாம் வென்றோம். நலியும் ஆசையை கொன்றோம். எங்களுடைய ஆன்மீகத்தை கெடுக்கிற ஆசையெல்லாம் வரும் தெரியுமா? ஈவில் டிசையர்ஸ்லாம் வந்தது, இவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் கொன்றோம். வஞ்சகர் பகைக்கு தப்பி நின்றோம். எங்களை ஏமாற்றுகிறவர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க, எங்களை பகைக்கிறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் எங்களை தப்பி நீர் எங்களை வழி நடத்தி வந்தீரே என்று பாடுகிறார். பிறகு என்ன சொல்லுகிறார்? கலி என்றதெல்லாம் விண்டோம், துன்பங்களை எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிட்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம், நம்ம கர்த்தருடைய ரட்சிப்பு பாதுகாவலை நாங்கள் கண்டோம். காய்ந்த மனதோடு, காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுகணும், சாய்ந்து கிடவும், ஆராய்ந்து நெறியுடன். காய்ந்த மனதோடு என்றால் எப்பா அவனுக்கு என்னையா மனசு, தீஞ்ச புத்தின்னு சொல்லுவான் தமிழ்ல. இப்படிப்பட்ட ஒரு மனசு அவனுக்கு, இப்படிப்பட்ட கூட்டம் என்ன செய்கிறாங்களாம், என் மேல பாய்கிறார்கள், என் மேலே விழுகிறார்கள். பாய்கிறதுனாலே நான் விழு கணம், பிசாசுனுடைய கூட்டம் கணம் என் மேலே விழுகிறார்கள். நான் சாய்ந்து அப்படியே பாயும்பொழுது நான் சாய்ந்து கெட்டு போக பார்க்கிறேன் அவர்களோடு. ஆனாலும் நான் என்ன செய்யணும் தெரியுமா? ஆராய்ந்து நெறியுடன். ஆமாம், ஐயோ நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லையா,
இந்த உலகத்தோடு நான் சேரக்கூடாதே. நெறிமுறைகளை எல்லாவற்றையும் வேத வாக்கியங்களை எல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரத்தில் சொல்கிறேன், ஆண்டவரே இம்மட்டும் என்னை நீ கொண்டு வந்தீர், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் என்னை மீட்டீரே, மக்க நன்றி சுவாமி, உக்கு ஸ்தோத்திரம் என்று பாடுகிறார். இதை பாட்டை எனக்கு பாடும்போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் வாலிபமும் மறையும் சீலம் எல்லாம் குறையும், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய அழகு நிரந்தரம் கிடையாது. அதுதான் சாஸ்திரியார் பாடுறார், மனுஷன் வெளிப்படையான அழகுக்கு தான் முக்கியத்துவம் தரான் இல்லையா. நல்லா மேக்கப் போட்டுக்கிறான், நல்ல லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, கண்ணில் மை, பட் சம்டைம்ஸ் வாயில் போய் என்ன பிரயோஜனம் பாருங்க. சிஸ்டர் சரண் அவரோஜ் ஒரு பாடலை அவர்கள் ஏற்றி இருக்கிறாங்க. அழகும் மாயை நிலை தீடாதே, அதை நம்பாதே அழிந்திடுமே, அதுக்கும் மாயை நிலை தீடாதே அதை நம்பாதே அழிந்திடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மரவாதே உன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு பாட்டு தெரியுங்க, பாட சொல்லணும்னு பயம், அதனால கை தூக்கிறது இல்லை. எங்களுக்கு தெரியாது, விரலுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுப்போம்மா. பாட்டு தெரிஞ்சவங்கெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு சரணம் பாடும், அருமையான பாட்டு கொடுங்க பிரதர். அழகும் மாயை நிலை தீடாதே, அதை நம்பாதே அழிந்திடுமே, அழகும் மாயை நிலை தீடாதே அழிந்திடுமே, மரணம் ஓர் நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் கருணமிருவே அழைத்தீடாரே வல்ல ஆண்டவரே சுப்பண்ணை, வருவாய் கருணமிருவே அழைத்தீடாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்ணை. வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டிடும் வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் வேளையில் மனுஷராகி நம் புறம்பான அழகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா. சிஸ்டர் சரணவரிஜி இதை பாடலை பாடுறாங்க, அழகும் ஆகி வேலை நிலைத்திடாது அதை நம்பாதே அழிந்திடுமே. அப்பா மனுஷனே புறம்பான அழகுக்கு முக்கியத்துவம் தெரியாடா, வேண்டாம்ப்பா அதை நம்மி நீ உலகத்தில் வாழாத, நிலையற்றது சாஸ்திரியார் பாடுகிறார், அது நிலையற்றது, மரணம் ஒரு நாள் சந்திக்குமே. ஆமாம், அதை விட்டு தப்பிக்க முடியாதப்பா, நீ உலகத்தில் பிறப்பிருந்தால் உலகத்தில் மனுஷனுக்கு இறப்பும் இருக்கும், நீ மனுஷன் நீ ஒரு நாளிலே மரிப்பாய், மரணம் ஒரு நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை, மரணத்துக்கு பிறகு மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் கிறிஸ்தவ மக்களாகிய நம்முடைய நம்பிக்கை. இப்போ மனுஷனே நீ பரலோகத்தில் ஆண்டவரோடு ஜீவிக்கணும்னு பார்க்குறியா, இல்லைவென்றால் அந்த நரகத்துக்கு போகணும்னு நீ யோசிக்கிறியா?
புறம்பான அழகுக்கு முக்கியத்துவம் தராது, உள்ளான மனுஷனுடைய அழகுக்கு நீ முக்கியத்துவம் தான். பரிசுத்தமாக அழகு உன்னிடத்திலே காணப்படுகிறதா? உன்னிடத்திலே அன்பு காணப்படுகிறதா? உன்னிடத்திலே தாழ்மை காணப்படுகிறதா? உன்னிடத்திலே நீதி இரக்கம் காணப்படுகிறதா? அதற்கு முக்கியத்துவம் தரணுங்க. அருமையான பாடல் துதிசை என்கிற பாட்டுக்கு ஒரு பின்னணி இருந்தது போல, நெஞ்சே நீ கலங்காதே என்கிற ஒரு கீர்த்தன பாட்டு இருக்கு, அதுக்கு ஒரு அழகான பின்னணி ஒன்று உண்டுங்க. என்ன பின்னாடி தெரியுமா? சாஸ்திரியார் யாழ்ப்பாணத்துக்கு ஊழியத்துக்கு போறாரையா, மனைவி மக்கள் சீடர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போறார். அன்னைக்கு யாழ்ப்பாணம் போனா மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தோணி தான்யா, அந்த தோணியில தான் போகணும். அந்த தோணி வந்து விண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், விண்டு போற டைரக்ஷன்ல தான் தோணி போகும். அது எங்கேருந்து போகும்? ராமநாதபுரம் என்கிற ஒரு ஊரிலிருந்து போகும். இந்தியாவிலே வடபுறத்து தென் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், சரியா? தோணி போகணும்னா அது எவ்வளோ நாளாகும்? அன்றைக்கு எங்கெங்க ஃப்ளைட்டெல்லாம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஏர் இண்டியாவாவது இருந்தால் கூட கொஞ்சம் லேட்டாக போய் சேர்க்கும், அது கூட கிடைக்காது. அன்றைக்கு தோணியை நம்பி தான் மனுஷன் இருந்தாங்க. சாஸ்திரியாக இருக்கிறார், சீடர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பாவம் ஏழை மனுஷைய, புலவன் தான், கையில் இருக்கிற காசெல்லாம் செலவழிந்து போகிறது. சாஸ்திரியார் பார்க்கிறார், மனைவி சொல்றா, என்னையா போவான் வீட்டுக்கு வாங்க, எவ்வளவு நாள் தான் இங்க இருக்கிறது? லைக் த யூஷுவல் மனைவி அவங்க சொன்னாங்க. அப்போ சாஸ்திரியார் இரமா, அந்த தோணி ஓட்டுற நேரத்தில் போய் நான் பேசிட்டு வரேன். ஐயா தோணி ஓட்டுறவரே, நீங்கள் தான் டிரைவரா? ஆமாம். எப்போயா இந்த தோணி இங்கேருந்து புறப்படும்? தோணி எப்போ புறப்படுமா? என்னையா வடகாற்று வரணும் ஐயா, நார்தர்ன் விண்டு வந்தாதான் தோணி சவுத்துக்கு புறப்பட்டு போகும். தென்பக்கம் போக வேண்டும் என்றால் வடகாற்று வேண்டாமா? அதை தான்யா நான் கேட்குறேன், அந்த வடகாற்று எப்போதாயா வரும் சொல்லு. என்னையா விவரம் தெரியாமல் இருக்கிற? இன்னும் நான் எவ்வளவு பூஜைகளை பண்ணணும்? சாமிக்கு கோழி அடிக்க வேண்டாமா? இதெல்லாம் செய்யாமல் வடகாற்று வந்துடுமா ஐயா? இதெல்லாம் எப்போ? அதெல்லாம் வர நேரத்தில் வரோம், அதெல்லாம் சொல்ல முடியாது, போ. சாஸ்திரியார் சொன்னாராம், என்னையா பேசுகிறேன், ஏன் இயேசுநாதர் அது வரைக்கும் சும்மா இருப்பாரா? அப்படியா சொல்லி அவர் ஒரு பாடலை பாடுகிறார். சடகாற்றிலா துயரா தமையேனும் அவையும் நவ திரைக்கடல் யாழ்ப்பாணம் ஏறி கடக்கவென்றால் நடக்காதுர்பான்மையினால் ஓர் கிழமை நலிந்து நின்றோ, நடக்காதுர்பான்மையினால் ஓர் கிழமை நலிந்து நின்றோ, வடகாற்றருள் புரிதிரியேகா, வடகாற்றருள் புரிதிரியேகா, என் பங்கில் வளர்ந்தவனே, வடகாற்றருள் புரி திரியேகா, என் பங்கில் வளர்ந்தவடபுறமாய் திரும்பி, ஐயா வடகாற்று வேணும் சுவாமி, ஊழியத்தை செய்ய போனோம், கூட வந்திருக்கிறவங்கள் எல்லாரும் என்னோடு இருக்கிறாங்க, அதிகம் பேர் அவதிப்படுகிறோம், வடகாற்றருள் புரி திரியேகா என்று பாடினார். பாடினது தாங்க கொஞ்ச நேரத்தில் வடகாற்று வந்துடுச்சு. தோணி ஓட்டவன் பார்த்தான், என்னடா இந்த மனுஷன், யாருடா இவன், ஹூ இஸ் திஸ் மேன். வட பக்கம் திரும்பி ஒரு பாடலை பாடினா வடகாற்று வந்து போச்சு ஐயா. சரி சொல்லி, எல்லாம் வாங்கப்பா, வடகாற்று வந்ததுன்னு சொல்லி யாழ்ப்பாணம் போகிறாங்க. யாழ்ப்பாணம் போனாங்க, ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து ஊழியம் செய்யணும். இப்போ
ஊர்லேருந்து வந்த உடனே துணிமணிகளை எல்லாம் எடுத்து துணிகளை எல்லாம் எடுத்து வண்ணான இடத்துல போடுறாங்க. இங்கே இதெல்லாம் நடந்த சம்பவம் சரித்திரம் ஐயா. வண்ணான இடத்துல போட்டாங்க. வண்ணான் ரெண்டு நாள் பொறுத்து வரான் சாஸ்திரிய இடத்துல. ஐயா மோசம் போச்சு, ஐயா மோசம் போச்சு. என்னப்பா மோசம் போச்சு சொல்லு. எப்பா நீங்கள் கொடுத்த துணிகளை எல்லாம் என் வீட்டில் திருடன் களவாடிட்டு போயிட்டான் ஐயா, எடுத்துகிட்டு போயிட்டான். என்னப்பா சொல்கிறேன். ஆமாம் ஐயா போயிட்டானே, நான் என்ன செய்வேன். சாஸ்திரியார் தனக்கு பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது என்ன செய்வாரான் தெரியுமா? யாரிடத்திலும் போய் சொல்ல மாட்டார், ஆண்டவரிடத்தில் மாத்திரம் தான் மன்றாடுவார்கள். அப்படி அந்த சூழ்நிலையிலே இயற்றப்பட்ட பாட்டு தான் நெஞ்சே நீ கலங்காதே என்று பாடுகிறார். அவருடைய அந்த வீட்டின் திண்ணையிலே உட்கார்ந்து பாடலை பாடுறாருங்க. அப்படி பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ராமசாமி பிள்ளை என்று சொல்லப்பட்டவர் அந்த தெருவிலே நடந்து வரார். என்னடா இது, ஒரு மனுஷன் இப்படியாய் வியாகுலமாய் மிக துக்கத்தோடு விசனமா பாடுறானு, யாரப்பா இந்த மனுஷன் சொல்லி அந்த வீட்டில் வரார். ஐயா வீட்டில் வந்த உடனே சாஸ்திரியார பார்க்கிறார். என்னையா எங்கிருந்து வந்தேன்? நெல்லையிலிருந்து வந்தேன். இப்படியா யாழ்ப்பாணத்தில் ஒளிய செய்ய வந்தேன். வந்த இடத்துல இப்படியா ஆகி போயிட்டு ஐயா, கையில் பணம் கிடையாது, எல்லாரும் கஷ்டப்படுறோம், துணிகள் கிடையாது, இவ்வளவுதானா உங்கள் பிரச்சனை அப்படி சொல்லி ராமசாமி பிள்ளை என்ன செய்தாராம், தான் வேலைக்காரனை கூப்பிட்டியப்பா இங்கே வாடா, வீட்டில் இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் துணிகளை எல்லாம் வாங்கி கொடு என்று சொல்லி சாஸ்திரியானுடைய கையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து ஐயா நீங்கள் வந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டு போனாராம். அருமையானவர்களே, சாஸ்திரியாருடைய தெய்வம்தான் உங்களுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம் இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் இடைப்பட்டு அவரை வழி நடத்தினவர் தான் நம்முடைய தேவன். கவனிங்க அந்த பாடலை எப்படியாய் அவர் உருக்கத்தோடு பாடுறார் ஐயா, கேட்போமா? சரணை மறவாதே நான் என்
நான் கஷ்டப்பட்டு ரெண்டு பாட்டு பாடினா ஒருத்தரும் கைத்தட்ட மாட்டேங்கிறாங்கம்மா. நீங்க பாடின உடனே எவ்வளோ கைத்தட்டுமா? இல்லைண்ணே, அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ கைத்தினாங்க. அப்படி சொல்றீங்களா? இப்படியா எப்படி என்னை கன்சோல் பண்றீங்க பச்சைங்களா? நல்ல புத்திசாலி அம்மா நீங்க. சரி, தேங்க்ஸ்ண்ணே. பாட்டு என்ன சொல்லுதம்மா? ரொம்ப சுலபமான பாட்டு அம்மா. இது ரொம்ப கடினமான பாட்டே கிடையாது. நெஞ்சே நீ கலங்காதே, சியோன் மலையின் ரட்சகனை மறவாதே. சரி, ஒரு காரியம் கேட்குறேன். இந்த பாட்டு சாஸ்திரியாரால் இயற்றப்பட்ட பாட்டுனாலும் இந்த பாட்டு அதிகமாக பாப்புலர் ஆனது யாராலன்னு சொல்லுங்களேன். அதோ சொல்லிட்டேன், கண்டிப்பாக டிஜே சங்கிள். டிஜே சங்கிள் பாடும்பொழுது அப்படியே மனுஷனுடைய உள்ள உருகி போயிடாங்க. அங்கிள் வேற ராகத்தில் பாடுவாங்க, அங்கிள் பாடுற மாதிரி பாட முடியாது. பாருங்க, இதில் ஒரு உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் சொல்ல முடியும். பெரிய பெரிய பாடகர்கள் இருக்கலாம் ஐயா, சினிமா துறையிலே பெரிய பெரிய பாடகர்களெல்லாம் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் இந்த பாடலை கொடுத்து பாட சொல்லுங்க. என்னதான் குரல் வளம் இருந்தாலும், எவ்வளோதான் அழகாக பாடினாலும், ஒரு கர்த்தருடைய தாசன் அதை பாடும் பொழுது அதில் இருக்கிற கிருபை மற்ற இடத்துல வராது, நிச்சயமாக வராது. அங்கிள் பாடும்பொழுது அதான் நான் யோசிப்பேன், எத்தனை உருக்கமாக அதை உணர்ந்து பாடுவாங்க. என்ன சொல்லுதுமா பாடல்ல? நெஞ்சே நீ கலங்காதே, கலங்காதே, சியோன் மலையின் ரட்சகனை மறவாதே. ஆமா, சியோன் மலை மோட்சம்னு சொல்லலாம், இஸ்ரவேல் என்று சொல்லலாம். சியோன் மலையின் ரட்சகனை நீ மறவாதே. நான் என் செய்வேன் என்று அவர் தன்னிடத்துல நான் என்னையா செய்வேன். நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்சகர் பகை செய்தாலும், வஞ்சகர் ஆமா தீயவர்கள் என்னை பகைத்தாலும், வாரா வினை பெய்தாலும், வரக்கூடாத வினை கஷ்டமெல்லாம் இடிந்து வந்தாலும், வீழ்ந்தாலும், நெஞ்சே நீ கலங்காதடா. ஏன் தெரியுமா? உனக்காக சியோன் மலை கர்த்தர் உனக்கு இருக்கிறார். கலங்காது. பிரச்சனைகளா வரும், துன்பங்களா வரும், யார் மூலமா வரும் தெரியுமா? பாடுறார். வினை மேல் வினை வந்தாலும், வினை மேல் வினை வரும். ஒண்ணுதான் ஒண்ணுதானப்பா வந்தது, போன மாசம் தானப்பா அந்த பிரச்சனை வந்தது, இந்த மாசம் கூட இது வரணும். அப்படிதான் யா வரும், வினை மேல் வினை வந்தாலும். பெஞ்சாதி பிள்ளை சத்ரு, ரொம்ப தூரத்தில் இருக்கவன் இடத்துல வராது, குடும்பத்தில் இருக்கவன் இடத்துல இருந்தே வரும். பெஞ்சாதி பிள்ளை மித்ரு சத்ரு, நம்மை நேசிக்கிறவர்களும் நம்மை பகைப்பார்கள், சத்ருக்களும் நம்மை பகைப்பார்கள். மனையோடு கொள்ளை போனாலும், அந்த சந்தர்ப்பத்தில் தான் எழுதுறார் ஐயா, கொள்ளை போச்சு, திருடன் திருடிட்டு போயிட்டான். மனையோடு கொள்ளை போனாலும், வானம் இடிந்து வானம் இடிந்து விடட்டும், நான் கலங்க மாட்டேன். விசுவாசத்தை பார்த்தீங்களா? என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லையா? நெஞ்சே நீ கலங்காதே என்று பாடுகிறார். அடுத்த பட்டயம் பஞ்சம் வந்தாலும், பட்டயம் வரட்டும் ஐயா, என்னை கொலை செய்ய வருகிறானா, வரட்டும், பஞ்சம் வருகிறதா, வரட்டும். அதிகமான பாடு நோவு மிகுந்தாலும், அதிகமான பாடு நோவு மிகுந்தாலும், மட்டில்லா வறுமைப்பட்டாலும், மனுஷர் எல்லாரும் கைவிட்டாலும், எனக்கு வறுமை வந்தாலும் சரி, மனுஷர் எல்லாரும் என்னை விட்டுட்டாலும், நெஞ்சே நீ கலங்காது. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு காரியத்தை சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையே கிடையாது, பாடே வராது, துன்பமே வராது, வருத்தமே வராது, வறுமையே வராது. நம்முடைய சத்திய வேதம் இது சொல்லவே இல்லை. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், கொஞ்சமாயிருக்கும் சொல்லலையா? உன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன திருதுகளா? ஒரு கிறிஸ்தவன் உலகத்திலே வாழ வேண்டும் என்றால் பல பிரச்சனைகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சிலுவை சுமக்க வேண்டும், நிந்தை உண்டு, அவனுக்கு அவமானம் உண்டு, அவனுக்கு வியாதி உண்டு,
அவனுக்கு பிரச்சனைகள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, தோல்வி உண்டு. அதன் மத்தியிலே கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதுதான் அவனுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும். எடுத்துக்கலா, கிறிஸ்தவன் என்று சொல்லிட்டு அவனுக்கு வியாதி வரக்கூடாது, அவனுக்கு கஷ்டம் வரக்கூடாது, அவனுக்கு தோல்வி வரக்கூடாது. நம்முடைய சத்திய வேதம் இது சொல்லவே இல்லை. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இரண்டும் கலந்து செயல்படுகிற மார்க்கம் தான் கிறிஸ்தவ மார்க்கம். கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ மார்க்கத்திலே தேவன் நமக்கு பல நன்மைகளை அருளுகிறார், பல ஆஸ்தி நலன்களை தருகிறார், பல மேன்மைகளை நமக்கு தருகிறார். நூற்றுக்கு நூறு உண்மை. பட் தட் இஸ் ஒன்லி ஒன் சைட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஒரு பக்கம் தான் அது. கிறிஸ்தவ மார்க்கத்தின் மறுபக்கம் ஒன்று உண்டு, யார் அதை காட்டுறதில்லை. ஏன் கஷ்டம் வேண்டாம், துன்பம் வேண்டாம், இல்லப்பா நன்மையை மாற்ற ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம் ஐயா. சில வேளையில் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். பிரச்சனை இருந்தால் தானே ஐயா அந்த நன்மை என்னென்று தெரியும் இல்லையா. தமிழில் சொல்லுவாங்க, நிழலின் அருமை வெயில் அடிக்கும்பொழுது தான் தெரியும். ஆகவே கிறிஸ்தவம் என்று சொல்லும் பொழுது இரண்டு கலந்து செயல்படுகிற ஒரு வாழ்க்கை தான் ஐயா கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியா சொல்கிறார், பட்டயம் பஞ்சம் வந்தாலும், அதிகமான பாடு நோவு மிகுந்தாலும், மட்டில்லா வறுமை பட்டாலும், மனுஷர் எல்லாரும் என்னை கைவிட்டாலும், நெஞ்சே நீ கலங்காதே ஐயா, சியோன் மலையின் தேவன் உன்னோடு இருக்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரம்மா? கள்ளன் என்று பிடித்தாலும், என்னை கள்ளன் என்று தவறாய் எண்ணி என்னை பிடித்தாலும், விலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலும், என்னை விலங்கு போட்டு ஐயா என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போடுறாங்க, என்னை தவறாய் என் பேரில் குற்றம் சாட்டப்படுகிறது, என்னை அடித்தாலும், வெள்ளம் புரண்டு தலை மீது அலைமோதினாலும். வெள்ளம் என்று சொல்லும் பொழுது அது பிரச்சனைகளை குறிக்கிறது ஐயா. தலைக்கு மேலே பிரச்சனை சொல்கிறான் இல்லையா மனுஷன். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே, கலங்காதே. ஆ மறுமையானவர்களே, அந்த சாஸ்திரியார் அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டதுங்க. ஏன் அவர் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டார். அதனால தாங்க இப்படிப்பட்ட பாடல் நமக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதெல்லாம் பிரச்சனை நேரத்தில், பாடுகளின் நேரத்தில், கஷ்டத்தின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் மனுஷன் இதை பாடும் பொழுது எவ்வளவு ஆறுதல் தெரியுமா? ஆம், சாஸ்திரியாருடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இடைப்படுகிறாரு. இந்த நெஞ்சை நீ கலங்காது தினகரன் அங்கிள் தான் பாடினாங்கன்னு சொன்னேன் இல்லையா. தினகரன் அங்கிள் பாடின மற்றொரு பாடல் தான் என்ன பாடல், காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனுக்கு. நான் சிறு வயதில் அந்த பாடலெல்லாம் கேட்பேன் பெருல, ரொம்ப எனக்கு அந்த பாடல் மேலே அவ்வளோவா ஒரு விருப்பம், அவ்வளோவா ஒரு பிரியம். காக்கும் வல்ல கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மை காக்கிறவர் அவர். அந்த பாடலை பாடு. இருளா
அருமையான பாடுதானே. We have come to almost the end of the program, and we have one more song to go. Yes, we have one more song. That is the Mangalam song. Yes, it is. பாட்டு என்ன சொல்லுமா? சீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம். இட் இஸ் முடிவு டாக்ஸாலஜி கீதம் என்று சொல்லுவாங்க. முடிவு கீதமாக இப்பாடல் பாடப்படுகிறது. மங்கள பாடல், சரியா? பாடல் என்ன சொல்லுதம்மா? சீர் இயேசு நாதனுக்கு. சீர் என்று சொன்னால் ஒழுக்கம், நல்ல ஒரு ஒழுக்கம். நேர்மையான ஒரு மனுஷனை பார்த்து தான் எப்பா நீ சீர் என்று சொல்ல முடியும். இயேசுவை சாஸ்திரம் எழுதும் போதா, அந்த இயேசு யார்? சீர் இயேசு, அவருக்கு ஒரு பேர் சீர் இயேசு. நேர்மையானவர், ஒழுக்கமானவர். நாதனுக்கு ஜெயமங்கலம், மங்களம். அவரை போற்றுகிறார். ஆதி திரி ஏக நாதனுக்கு. திரி ஏக என்று சொன்னால் ட்ரினிட்டி, பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர், ஆதியிலே இருந்தவர்கள். நாதனுக்கு சுபமங்கலம், நல்ல மங்களம். பாரியேறு நீதனுக்கு. பார் என்று சொன்னால் உலகம். உலகத்திலே வந்த நீதிமானுக்கு, பரம பொற்பாதனுக்கு. அவருடைய பாதங்கள் பொற்பாதம் என்று பாடுறார். நேரேறு போதனுக்கு, நேர்மையான போதனைகளை எல்லாம் நமக்கு தந்தவருக்கு. நித்திய சங்கீதனுக்கு, நித்தியமாய் அவருக்கு தான் சங்கீதம் பாடணும், வேறு யாருக்கும் பாடக்கூடாது. அவர் தான் நித்திய சங்கீதன். சீரேசு நாதனுக்கு என்று பாடுகிறார். அடுத்தபடியாக என்ன பாடுறார்? ஆதி சருவேசனுக்கு ஈசனுக்கு மங்களம். ஆதி சருவேசன், சருவேசன் சர்வத்துக்கும் ஈசன், அதான் சருவேசன். ஆதியிலே இருந்த அந்த சருவேசன். ஈசன் என்று சொன்னால் கடவுள். திரும்பவும் நான் சொல்கிறேன், நேற்று தினத்திலும் நான் சொன்னேன், ஈசன் இப்படிப்பட்ட பதங்கள் எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் மக்கள் அதிகமாக பிரயோகப்படுத்துறதில்லை. அது தவறு என்று நினைக்காதீங்க. நல்ல வார்த்தை தாங்க. அறியாமையினாலே அப்படியாய் நாம் நினைக்கிறோம். தமிழ் வார்த்தை ஈசன் என்று சொன்னால் கடவுள். மனுஷன் சொல்கிறோம் பாருங்க, மனு மனுஷன், மனுஷ மனு என்றால் ஹியூமன், அதை குறிக்கிறது. ஈசன் கடவுள். மனுவும் ஈசனும் ஒன்று சேரும் பொழுது அவனை மனுஷன் என்று சொல்கிறோம். அதுதான் அதுக்கு அர்த்தம், சரிங்களா? ஈசன், ஈசனுக்கு மங்களம். அகில பிரகாசனுக்கு, உலகத்திலே வந்து பிரகாசித்தவனுக்கு. இயேசுவான ஒரு உலகத்திலே வந்தார், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்றார், இல்லைங்களா? பிரகாசனுக்கு, நேசனுக்கு மங்களம், அன்பானவருக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு, நீதிபரன் பிதாவானவர், அவருடைய பாலன், அவருடைய குமாரன், சொந்த குமாரன், குமாரனுக்கு. நித்திய குணாலனுக்கு, நற்குணங்களை உடைய ஒருவனுக்கு. நித்திய நற்குணங்கள். இன்றைக்கு மனுஷன் நல்லவனாக இருக்கான், இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போனால் அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்ல முடியாதையா? அவன் ஒரு காலத்தில் ரொம்ப நல்லவருங்க அவர், ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாதையா? நித்திய நித்தியமாக நற்குணங்களை உடையவருக்கு. ஓதும் அனுகூலனுக்கு. இப்போ அனுகூலனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு, இல்லையா? அனுகூலா, அனுகூலன், ஹெல்பர். உயர் மனுவேலனுக்கு, இம்மானுவேலனுக்கு மங்களம் என்று பாடுகிறார். மானாபி மானனுக்கு, மானாபி மானன் உயரத்திலே இருக்கிறவருக்கு, வானனுக்கு மங்களம். வானத்திலே இருக்கிறவனுக்கு, மானாபி மானனுக்கு, மன்னனுக்கு, உயரத்திலே இருக்கிறவனுக்கு மங்களம். வளர்கலை ஞானனுக்கு, ஞானனுக்கு மங்களம். வளர்கலை ஞானன், அதாவது எல்லாம் தெரியும் ஐயா அவனுக்கு, ஆண்டவருக்கு, இறைவனுக்கு, எல்லா கலைகளையும் அறிந்தவர். தெரியாதது என்று ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஞானனுக்கு, ஞானம் படைத்தவருக்கு மங்களம். கானான் நல் தேயனுக்கு, கானான் என்கிற ஊரிலே இருந்தவருக்கு. சிட்டிசன், தேயன் என்றால் சிட்டிசன். கானான் என்ற ஊரிலே இருந்தவனுக்கு. கன்னிமரி சேயனுக்கு, கன்னிமரியாளனுடைய மகனுக்கு. கோனார் சகாயனுக்கு, கோனார் மெய்ப்பர்கள் ஆயர், அவர்களுக்கு சகாயம் செய்தாரா? சகாயனுக்கு. ஊரு பெத்தலேயனுக்கு, கோனார் சகாயனுக்கு, கூறு பெத்தலேயனுக்கு இருக்கும். ஆனால் பாடும்பொழுது கோனார் சகாயனுக்கு, ஊரு பெத்தலேயனுக்கு. அவர் பெத்தலேயன் ஊரா? அந்த ஊரானுக்கு மங்களம். பத்து லட்சணத்தனுக்கு, பத்து லட்சணத்தனம் நேற்று சொன்ன பத்து லட்சணங்களை உடையவனுக்கு. ஆண்ட கடவுளுக்கு பத்து லட்சணம் இருக்கணுமா? ஆதியும் அந்தமும் இல்லாதவர், மாறாதவர், சர்வத்துக்கும் வல்லவர், எல்லாம் அறிந்தவர், எங்கும் நிறைந்தவர், அளவற்ற ஞானம் உடையவர், பரிசுத்தர், அவர் நீதிபரன், நன்மையும் கிருபையும் உடையவர், அவர் சத்தியம் உள்ளவர். இந்த பத்து லட்சணங்களை உடையவருக்கு, கடவுளுக்கு இருக்க வேண்டிய லட்சணங்கள் இது. சுத்தனுக்கு மங்களம், சுத்தனுக்கு, தூயவனுக்கு மங்களம்.
பரமபதத்தனுக்கு. பரமபதத்தன், பரமன் அவனுடைய பாதத்துக்கு, நித்தனுக்கு மகள். அவன் நித்தியமாய் இருக்கிறவன் இல்லையா, அவருக்கு முடிவு கிடையாது. கடவுளுக்கு நித்தியமாய் இருக்கிறவனுக்கு மங்களம், சத்தியம் அவனிடத்துல விஸ்தாரமாய் இருக்கிறது. சத்திய விஸ்தாரனுக்கு நானே சத்தியம் என்றார் இல்லையா, அவரிடத்துல பொய் கிடையாது. மெய்யானவருக்கு சர்வாதிகாரனுக்கு, தி ஆல்மைட்டி. ஆமாம், பக்தர் உபகாரனுக்கு, பக்தர்களாகி எங்களுக்கு உபகாரம் செய்கிறார், ஹெல்ப் பண்ணுறார். பரம குமாரனுக்கு, ஸ்ரீரேசுநாதனுக்கு ஜெயமங்கலம் என்று பாடுகிறார். கேட்போமா?
That was a wonderful performance, wasn't it? Yes, it was indeed. Thank you, Mr. Clement and Kamar's team, for a wonderful and informative musical adventure that you have brought us in today. திரு கிளமன் சாஸ்திரியார் அவர்களுக்கும் கமாஸ் குழுவினர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். We would now like to invite Reverend Canon Stephen Asirvadam, Vicar of Parish of Christ Church, and his lovely wife, Sister Vimala Stephen, on stage to extend the felicitations of the band Gamas and also to present a token of appreciation to the Gamas members. இப்போது நம்முடைய கமாஸ் குழுவினருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிக்கும்படி கிறிஸ்த சேகர சபையின் தலைமை போதகர் ரெவரன் கேனன் ஸ்டீவன் ஆசீர்வாதம் அவர்களையும் அவர்களுடைய துணைவியார் திருமதி விமலா ஸ்டீமன் அவர்களையும் மேடைக்கு அழைக்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இரண்டு நாள் இரவு எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. விசேஷமாக ஐயாவுடைய அப்பா வந்த பொழுது நான் ஒரு சிறு பையனாக இந்த பாடல்களை கேட்ட ஞாபகம் உண்டு. இந்த பாடல்களை கேட்கும் பொழுது சிஸ்டர் பெரல் சொன்ன வண்ணமாக அந்த நாட்களிலே அதனுடைய அர்த்தம் விளங்காதபடி இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த இரண்டு நாளிலே இந்த ஒவ்வொரு பாடல்களுக்குள்ளாக இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் மாத்திரமல்ல, வேத சத்தியத்தை சரியாக விளங்கி கொண்டு அந்த வேத சத்தியத்தின்படி விளக்கக்கூடிய பாடல்களை அவ்வளவு அருமையாக சாஸ்திரியார் அவர்கள் இயற்றி அது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தையும் கூட சொல்லும்படியாக இந்த பாடல்கள் அமைந்திருப்பதை காணும் பொழுது மெய்யாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, இந்த பாடல்கள் இந்த நாட்களிலே அருமையான அவருடைய குழுவினர் எல்லாரும் வாலிப பிள்ளைகள் அவர்கள் அழகாக இசை மீட்டவும் அந்த பாடல்களை பாடவும் கர்த்தர் நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயத்திலும் இப்படிப்பட்ட தாழ்ந்து மிக்கவர்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நாம் மெய்யாகவே தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இந்நாளிலும் கூட எங்களுடைய திருச்சபையின் சார்பிலும் எங்களுடைய ஆலோசனை குழு சார்பிலும் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த ஏற்பாட்டு குழுவினர் சார்பிலும் அருமையான சகோதரர் கிளமன் சாஸ்திரியார் மற்றவருடைய குழுவினர் சாம் பெரில் அபிஷேக் அண்ட் ஜோதம் ஃப்ளூட் எஸ் இவர்களுக்காக நான் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இது ஒரு ஆரம்பம்தான். இந்த நிகழ்ச்சி இன்னுமாக நீங்கள் வந்து இன்னும் பல பாடல்களை இப்படியாக விளக்கி இது ஒரு கிறிஸ்டியன் எடுகேஷன். இது ஒரு நிகழ்ச்சி மாத்திரமல்ல, இது சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ளும்படியான ஒரு நேரமாக இருந்ததாகினால் நாம் நிச்சயமாக இந்த இரண்டு நாட்களிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த வேளையிலே நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த பொன்னாடியை நாம் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுதும் நாம் அனைவரும் எழுந்து நிற்போமாக. லெட் அஸ் ஸ்டாண்ட் as we put on this பொன்னாடை on our beloved brother and sister. நன்றி கேனன் ஸ்டீவன். இப்பொழுது திருமதி விமலா ஸ்டீவன் அவர்கள் செல்வி பெரல் நட்டாஷாவுக்கு அன்பளிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்துவார். நன்றி திருமதி விமலா ஸ்டீவன். நன்றி கேனன் ஸ்டீவன். நன்றி கமாஸ் குழுவினர்கள். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல தகப்பனே, தேவரீர், இந்த நாளிலே உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலும் இன்றைய தினத்திலும்
உம்முடைய பாடல்களை கேட்கவும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரவும் செய்த உமது மட்டிலா கிருபைகளுக்காக நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, சகோதரர் கிளமன் சாஸ்திரியாருக்காக நன்றி கூறுகிறோம். அவரையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். கர்த்தர்தாமே, அவரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அதை கர்த்துக்குள்ளாக வைத்து உயர்த்தும் ஆண்டவரே. குறிப்பாக அருமை பிள்ளைகள் ஆண்டவரே, ஜோத்தம்காக ஜெபிக்கிறேன் மகனை நீர் ஆசீர்வதியும், சாமியல்காக ஜெபிக்கிறேன் சாமியல் பிரபுவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதுபோல அருமையான அபிஷேக்காக நன்றி கூறுகிறோம். அதுபோல அருமை மகள் நடாஷாக்காக ஜெபிக்கிறேன், பெரில் நடாஷாவை ஆசீர்வதியும். அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக நன்றி. இந்த தாளந்துகளுடைய ஊழியத்தில் 30, 60, 100 பலன் தர அநேகருக்கு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இந்த கமாஸ் இசைக்குழு ஆண்டவரே உம்முடைய பாடல்களை பாடி அநேகருக்கு உம்முடைய சத்தியத்தை சொல்ல, இதன் மூலமாக உம்முடைய பாடல்கள் அப்பா அநேகர் அறிந்து கொள்ள கிருபை பாராட்டும். அப்பா, இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரையும் அதை கர்த்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நேற்றைய தினத்தில் வந்தவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே வந்தவர்களுக்காகவும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இவர்கள் திரும்பிச் செல்லும் போது உடைய பாதுகாப்பின் கரம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும், ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும். அதுபோல தேவரே, இந்த நாளில இந்த விழாவினை ஏற்பாடு செய்த குழுவினருக்காக நன்றி கூறுகிறோம். இந்த 2 நாட்களிலும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் அவர்களோடு இருந்து வழி நடத்தி நல்ல ஞானத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய நீர் பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2 நாளிலும் நல்ல ஒரு சீதோஷ நிலையை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்மோடு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள நீர் இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடல்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு இந்த பாடல்கள் மூலமாக பேசினீரே ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக, ஆமேன். காட் பிளஸ் யூ. நன்றி. நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. மீண்டும் இன்று If now come to the end of tonight's program, we'd like to thank one and all for taking time to be with us here today. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறது ஹேசல், அமுதா. நன்றி, வணக்கம்.